ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இலைகள் மட்டும் வச்சு இன்றைக்கி செம்மையாக வந்து ஒரு ஹேர் டை வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஹேர் டை வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணவெல்லாம் தேவையில்லைங்க. நீங்கள் உடனே ரெடி பண்ணி நீங்கள் தலையில் ஒரு 2 மணி நேரம் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து முடி வந்து நல்லா கருமையாக மாறும். அதுக்கு முக்கியமான பொருளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலை தான். கற்பூரவள்ளியோட இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு இலையும் எடுத்திருக்கோம். ஹேர் டே வந்து இன்றைக்கி சூப்பராக ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயத்தை ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் வந்து நிறையா விதமாக வந்து எங்களுக்கு பொடி வந்து ஒர்க் ஆகலை, கலர் ஆகலை அப்படின்னு வந்து நீங்கள் சொல்கிறீங்க. கண்டிப்பாக வந்து ஒரிஜினல் பவுட்ரு வந்து நீங்கள் ஹென்னாவாகட்டும், இண்டிகோ ஆகட்டும், இந்த மாதிரி இலைகள் பவுட்ரெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரிஜினலாக இருந்தால் தாங்க உங்களுக்கு கலர் வந்து சூப்பராக பிடிக்கும். அப்படி இல்லைன்னா கலர் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் ஆகாது. அதனால் ஆன்லைனில் நல்லா பார்த்து வாங்குங்க. இன்றைக்கி வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தவங்க தான் இண்டிகோ பவுடர்னால் என்ன என்னன்னு சொல்லி கேட்குறீங்க இல்லையா. இண்டிகோ பவுடர் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அவுரி இலை பொடி தான் இண்டிகோ பவுடரு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கி வச்சுக்குவேன். ஏன்னா நான் வந்து அதிகமாக முடிக்க அவுரி இலை பொடி தான் யூஸ் பண்ணுறேங்க. அதனால் நான் வந்து அவுரி இலை பொடி வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், உடைச்சதே தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பேக்கிங்கில் தான் கிடைக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷவர் கேப்பு நம்ம தலைக்கு போடுறோம் இல்லையா, அந்த கேப் ஒன்று வந்து கிடைக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்குது. இது ஒன்று ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது கூடவே நம்மளுக்கு ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தலையில் வந்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைம் வாங்கியில் எனக்கு கொடுக்கல. இந்த டைம் வந்து 1 கிலோ ஆர்டர் போட்டிருக்காங்க, அதனால் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எம்ஆர்பி ரேட் வந்து நம்மளுக்கு இதில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 999 ரூபா வந்து எம்ஆர்பி வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 547 ரூபா தான் நம்மளுக்கு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினீங்க அப்படின்னா ரேட் வந்து அதிகமாக தான் இருக்கும். 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்கினீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பொடியும் நல்லா ப்யூராக கிடைக்கும், அதே மாதிரி நம்மளுக்கு தரமாகவும் கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் சாம்பிள் கலரில் வந்து அவரி இலை பொடி வந்து காமிக்கிறீங்க, அது வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் கிடையாது. இந்த மாதிரி நல்லா ஃபுல் க்ரீனில் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது கூட ஈஸியான மெத்தட் கொடுத்துருக்காங்க. இந்த நேர் வந்து கட் பண்ணுற மாதிரி விட்டுருக்காங்களே, இதை வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே உடச்சி எடுத்துக்கலாங்க. இதை வந்து கொட்டி வைக்கணுமா அப்படின்னா நம்ம பாட்டில் எல்லாம் ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதையவே வந்து பார்த்திங்க, இந்த பாருங்கள், நேர் வந்து உடச்சி கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து நம்ம உடச்சிட்டு ஒட்டிக்கலாம். பார்த்திங்கனாவே தெரியும். இது வந்து காற்று போகாமல் வச்சுருக்கணுங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பொடி வந்து எஃபெக்ட் ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பவுட்ரு பார்த்திங்கனாவே தெரியும் எப்படி இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி நல்லா க்ரீன் ஷேடாக ரொம்ப சூப்பராக இருக்கணும். நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் தேவையில்லாமல் நல்ல ஒரிஜினல் பவுடர் வந்து வாங்கி போடாமல் நீங்கள் சாதாரணமான பவுடரெல்லாம் போட்டிங்க அப்படின்னா நான் போடுற ஹேர் டேக்கு கண்டிப்பாக கலர் வராது. அதனால் ஆன்லைனில் நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக பவுட்ரு வந்து ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு கலர் பார்த்து கண்டிப்பாக வாங்குங்க. இண்டிகோ பவுட்ரு நேச்சுரல் ஹேர் டே அப்படின்னு சொல்லிங்க பாருங்கள், நேச்சுரல் ஹேர் டே இண்டிகோ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ஒரிஜினலாக வாங்கி பயன்படுத்துங்க. இன்றைக்கி இந்த இண்டிகோ பவுடர் வச்சு தான் நம்ம சூப்பராக ஹேர் டே ரெடி பண்ணிடலாம். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா பேர் வந்து அவரி பொடி இலை பொடி எங்கே கிடைக்கும், எப்படி வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. நான் இப்படி தாங்க வாங்குகிறேன், உங்களோட ஷேர் பண்ணணுன்னு தான் இப்போ இதை வந்து நான் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி தான் கலர் இருக்கணும், பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி உடச்சிட்டு திரும்ப நீங்கள் இப்படி ஒட்டுனீங்கன்னா ஒட்டிக்கும், அவ்வளோதான். நம்ம க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் பாட்டிலில் டப்பியில் அந்த மாதிரி எதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னாலும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே நீங்கள் வைக்கிறதுனாலும் ஓப்பன்லாம் நம்ம இப்படி வச்சுக்கலாம். சரி, இப்போ வாங்க ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இன்றைக்கி நம்ம சேர்க்கக்கூடிய ரெண்டு இலைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி இந்த மாதிரி தான் இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சினாவே ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த இலை எல்லாத்தையும் நம்ம இதில் பறித்து போட்டுக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணிடுங்க. ஒரு 10-20 இலைக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த முடியை வந்து கருப்பு பண்ணி கொடுக்குறதே ரொம்ப சூப்பராக அடர் கருப்பாக வந்து கொடுக்குறதே வந்து இந்த ஓமவல்லி கற்பூரவள்ளியில் தான்.
ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, கற்பூரவல்லின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இன்றைக்கி வந்து சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க. சில பேர் திருநீறு பத்தினி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இலைதான் இது. இது என்ன பெனிஃபிட் பார்த்திங்கன்னா, அந்த பொடுகு தொல்லை, உங்களுக்கு சளி பிடிக்கிற தொல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர்த்துக்கு அவரி இலை போட்டால் அது ஒரு மாதிரி வாசம் அடிக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படி இருக்கிறவங்களை நல்லா கம கமனு முடி வந்து ஷாம்பு ஏதாவது வந்து எப்படி சொல்கிறது ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் அடித்தா எப்படி வாசம் வருமோ அந்த மாதிரி இந்த திருநீர் பற்று பச்சிலை வந்து ரொம்ப சூப்பரான ஒரு வாசமாக இருக்குங்க. தலைக்கு ஹேர் பேக் இந்த ஹேர் டே போட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் முடியை வந்து நல்லா ஒரு மணம் சூப்பராக அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சளி விஷயம் அந்த மாதிரிலாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வந்து பிடிக்காது நம்மளுக்கு. அதனால் வந்து இன்றைக்கி இந்த திருநீர் பச்சிலை தான் நம்ம எடுத்துருக்குறோம். அதை வந்து இலைகள் மட்டும் பிரித்து நீங்கள் போட்டுக்கோங்க. நல்ல ஒரு வாசனைங்க, தலையில் போட்டதுலேயே நல்லா கமகமன்னு ஒரு வாசனை. அந்த இலையில மட்டும் பறித்து போட்டுட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த குச்சியெல்லாம் எடுத்துருங்க, தேவையில்லை நம்மளுக்கு. எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துட்டு இந்த கற்பூரவல்லி இலையை வந்து நல்லாவே கொஞ்சம் பிச்சு போட்டுக்கலாம், சின்னதாகவே பிச்சு போட்டுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் தண்ணி சுத்தமாக இந்த மாதிரி வடிச்சிருங்க. இப்போ இந்த மிக்சி ஜாரில் இந்த மாதிரி நல்லா போட்டுக்கலாம். இப்போ இந்த திருநீற்று பச்சிலையும் வந்து அப்படியே பொடுசாவே கொஞ்சம் அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். இது துளசியை விட இது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபவருங்க. அந்த அளவுக்கு இது வந்து தலையில் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் டோட்டலாக ரெடி பண்ணி கொடுக்கும், முடி வந்து நல்லா அடர் கருப்பாக்கும். இப்போ இந்த ரெண்டு பொருளையும் வச்சாச்சு. இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு தண்ணி சேர்க்க தேவையில்லைங்க. அந்த ஓமவல்லி இலை வந்து நல்லாவே தண்ணி இருக்கும். இருந்தாலும் லைட்டாக இந்த திருநீற்று பச்சிலையும் போட்டுக்கொள்ளையே அறப்படுறதுக்காக சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், கொஞ்சமாக விட்டிங்கன்னா போதும், அரைபற அளவுக்கு வந்து விட்டோம்னா போதும். இப்போது அதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா மைய ஃபேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லாவே அரைப்பட்டுருச்சுங்க. இப்போ வந்து இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்குது, ஓகே தான். இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதில் பாருங்கள் கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிக்கலாம். ஹேர் டை வந்து நம்ம வேறு தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த தண்ணியை மட்டும்தான் நம்ம வந்து ஹேர் டையாக வந்து ரெடி பண்ண போகிறோம். அதனால் இதோட சாறை வந்து நல்லா ஃபுல்லாக ஃப்ரெஷ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. ரெண்டு இலையுமே வந்து இந்த மாதிரி அரைச்சிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இலையும் திருநீற்று பச்சிலையும் நல்லா அரைச்சி சும்மா சூப்பராக சார் எடுத்தாச்சு பாருங்கள். ஒரு 3 டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி இதில் சேர்த்திங்கன்னா போதும், ரொம்ப வந்து தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு உடனடியாக நம்ம வந்து ஒரு 1/2 ஹவர்லேயே வந்து நம்ம இதை அப்ளை பண்ணணும். அதனால தான் இப்போ வாங்க ஹேர் டே வந்து ரெடி பண்ணிடலாம்.
இப்போ ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க, இந்த ஜூஸை பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இப்போ இன்றைக்கி வாங்கிட்டு வந்த இந்த அவரி இலை பொடி தான் இன்றைக்கி வந்து ஹேர்டே வந்து ரெடி பண்ண போகிறோம். உங்களுக்கு முடிக்கு தேவையான அளவு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து அவரி இலை சேர்த்துக்கோங்க. பொடி பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கிரெயின் சைடாக இருக்குது அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு 3 டீஸ்பூன் வந்து என்னோடய முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்திருக்கேங்க. 3 டீஸ்பூன் வந்து அவரி இலை பொடி. அவரி இலை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் கலர், கையில் பார்த்திங்களா ஒரு ஒயிட் அடித்த மாதிரியெல்லாம் கலர் கிடைக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கலர் வந்து வராது. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி கலந்துக்கலாம். இந்த கலர் வந்து சேர்த்ததே உங்களுக்கு இந்த ஜூஸ் சேர்த்ததே ரொம்ப ஒரு கரும்பச்சை கலரில் வந்து ஆயிருங்க. இந்த அவரி இலை பொடி வந்து நம்மளுக்கு கருநீல கலரில் வந்து மாறும். இப்போ இந்த ஓமவல்லி இலையும் திருநீற்று பச்சிலை சாறும் நம்ம சேர்க்குறப்ப நல்லா அடர் கருத்தி கருப்பாக வந்து நம்மளுக்கு முடி சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும். அதனால் கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜூஸ்லேயே வந்து இதை போட்டுடலாங்க. இது எல்லாத்தையும் இதிலேயே கொட்டி நம்ம கலந்துக்கலாம். கரெக்டாக இருக்கும், ஏன்னா நம்ம எடுத்து வச்ச ஜூஸும் இதுவும் வந்து கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு. இது ரொம்ப பெரிய பாத்திரமாக இருக்கு இல்லையா, அது நமக்கு சின்னதில் வந்து கொட்டிக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு, எந்த கலரில் இருக்குது அப்படின்ட்டு. இது நமக்கு நல்லா மூடி வைக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். கையில் எடுத்து அந்த மாதிரி அட்டர் பச்சையாக வரணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா, இண்டிகோ பவுடர் வந்து ஒரிஜினல் இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம சேர்க்குறப்ப நல்லா கரு பச்சை கலரில் வந்து நம்மளுக்கு சேரும். கையில் வந்து கண்டிப்பாக கலர் பிடிக்கும். நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ப்ரஷ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லா ஜூஸையும் வந்து டோட்டலாக நம்ம சேர்த்தாச்சு. நம்ம வந்து அதிகமாக இருக்குமோ என்னமோன்ட்டு தான் வேறு பாத்திரத்தில் நம்ம போட்டோங்க. ஜூஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே ஜூஸ்லேயே போட்டு நம்ம கலந்துக்கலாம். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது, அதனால் நான் இந்த பாத்திரத்துலேயே அப்படியே வந்து மாற்றிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அந்த ஜூஸும் அவரி இலையும் நல்லா வந்து பேஸ்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் எடுத்துக்கணும். ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் அளவுக்கு உங்களுக்கு முடிக்கு எந்த அளவுக்கு அந்த ஜூஸ் தேவைப்படுமோ அதே அளவுக்கு நீங்கள் அவரி இலை பொடியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஃபைன் பெஸ்ட்டாக நல்லா வந்து கலந்துக்கோங்க. ஓகேங்களா, இது கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம இதை வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லைட்டாக வந்து நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு கருப்பு கலர் மாதிரி வந்து மாறி வரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம டைரெக்டாக தலையில் அப்ளை பண்ண வேண்டியதான். இதை நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் தலையில் வச்சுருந்துட்டு நீங்கள் குளித்தது உடனே பார்த்தீங்கன்னா முடி வந்து அந்த அளவுக்கு வந்து கருப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ என்ன கலராக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது அப்படியே இருக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம். இப்போ வாங்க, ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கே தெரியும் லைட்டாக வந்து ஒரு கரு பச்சை மாதிரி வந்து மாறி இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை கலராக தெரியுது, பாருங்கள் தெரியுதுங்களா. இது வந்து இந்த மாதிரி மேலால் எடுத்திங்கன்னா கருப்பு மாதிரி வரும், கீழே எடுத்திங்கன்னா பச்சை கலராக இருக்குது.
இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வந்து இந்த அவரி இலைப்பொடி வந்து சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து வைக்கக்கூடாதுங்க. அது வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு கலர் வந்து சட்டுன்னு நம்மளுக்கு கலர் மாற்றி கொடுக்கும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும், எதுக்காகனா அந்த ஜூஸில் வந்து நல்லா கனெக்ட் ஆகிருக்காக தான் நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போது நம்ம ப்ரஷ்ஷை வச்சு தாங்க அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா அவரி இலைக்கு, அந்த ப்ரஷ்ஷை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த மாதிரி எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவும் போல தாங்க, எல்லா ஹேர்டையும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுவோமோ அதே மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அதிகமாக நரமுடி எங்கே இருக்கோ அந்த நேரம் வந்து நல்லா சுதும்ப போட்டுருங்க, கீழே வந்து ஒழுகாமல். இது வந்து ரொம்ப தடிமனாக போட்டிங்கன்னா முடி வந்து பிரித்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்காது. இதுதான் இப்போ நம்ம கரெக்டான இது, இதான் நல்லா பிரித்து விட்டுட்டு கரெக்டாக இருக்கும் இந்த ப்ரஷ்ஷில் இந்த மாதிரி போடுறதுக்கு. இந்த கண்டிஷனுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக போட்டிங்கனாவும் திப்பு திப்பாக இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்து கிரெயின்ஸ் எல்லாம் சூப்பராக வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து ஃபுல்லாகவே தலை ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேங்க. இந்த ஜூஸ் வந்து அப்ளை பண்ண 1 மணி நேரத்துலேயே நல்லா கரு கருன்னு தலையில் வந்து அந்த அளவுக்கு வந்து கருப்பாக மாறிடும். சொட்டில்லாமல் இந்த கண்டிஷன் வந்து கரெக்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஹேர்டேக்கு நீங்கள் கலந்துக்கணும். நீங்கள் ரொம்ப திப்பு திப்பாக கலந்தீங்க அப்படின்னா ஹேர்டே வந்து அதிகமாக பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அலசுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இது வந்து கரெக்டான இது ப்ரஷ்ஷு மெத்தேடில் இது கரெக்ட் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் போடாதீங்க. அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு 2 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் 2 மணி நேரம் ஃபஸ்ட் டைம் போடுறதா இருந்தால் இது 2 மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் நல்லாவே டோட்டலாக ஃபுல் முடியும் வந்து உங்களுக்கு ஒரே ட்ரிப்பில் நல்லா சேஞ்ச் ஆகும். வெள்ளை முடி ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்க வாரத்தில் 2 டைம் வந்து இது போடுங்க. ஓமவலி கற்பூர இலை இலையும் திருநீற்று பச்சை இலையும் வந்து உங்களுக்கு தலைவலி பிரச்சனை சளி பிரச்சனை எதுவுமே வந்து பிடிக்காது. அதனால் நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த கவரை வந்து நம்ம போட்டுக்கலாம். இது நல்லா இப்படி மூடி வச்சோன்னு வைங்க, கவர் போட்டு இந்த அவரி இலைக்கு இந்த மாதிரி நல்லா மூடி போட்டோம்னா கலர் நல்லா சீக்கிரம் நல்லா செம்மையாக வந்து இறங்கும். கரெக்டாக வந்து ரிசீவ் பண்ணணும். நல்லா இழுத்து போட்டுக்கலாங்க. எலாஸ்டிக் கொடுத்துருக்குறாங்க, நல்லாவே இழுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் முகத்துல எல்லாம் படுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக துணி வச்சு அந்த நேரம் தொடச்சிருங்க. ஏன்னா நல்லா கருப்பாக பிடிக்கும். அவ்வளோதான். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம குளிச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். இதை நீங்கள் ஈஸியான மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி. பை பாய்.